இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையில் செண்டு மல்லியில் சிவப்பு சிலந்தி பூச்சிகளின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதை கட்டுப்படுத்த ப்ராப்பர் கைட் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.25 மில்லி வீதம் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். தற்போது நிலவும் வானிலையில் மல்லிகையில் வெள்ளை ஈக்களின் தாக்கம் பரவலாக தென்படுகிறது. இதை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட இலைகள் மற்றும் செடியின் பாகங்களை சேகரித்து அழிக்க வேண்டும். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் அசிட்டாப்ரைட் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையில் உளுந்து பயிரில் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் 10 மில்லி ஒட்டும் பசை என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் ஜாதிக்காய். நறுமண பயிர்களில் ஒன்றான ஜாதிக்காய் சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதியுள்ள அங்கக சத்துக்கள் நிறைந்த களிமண் மற்றும் செம்மண் நிலப்பகுதிகள் உகந்தது. விஸ்வஸ்ரீ, கொங்கன் சுகந்தா, கொங்கன் ஸ்வாட் ஆகியவை பயிரிட ஏற்ற ஜாதிக்காய் ரகங்களாகும். விதை மற்றும் ஒட்டுக்கட்டிய செடிகள் மூலம் ஜாதிக்காயை பயிர் பெருக்கம் செய்யலாம். விதைகளை நாற்றங்கால் படுக்கையில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். பின்னர் விதைகள் முளைத்து 1 வருடம் வளர்ந்த நாற்றுகளை 35-15 சென்டிமீட்டர் அளவு கொண்ட பாலித்தீன் பைகளில் நடவு செய்து பராமரித்து வர வேண்டும். பாலித்தீன் பைகளில் பராமரிக்கப்பட்ட நாற்றுகளை 12 மாதங்கள் கழித்து நடவு வயலில் 8-6 மீட்டர் என்ற இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் நீளம், அகலம், ஆழமுள்ள குழிகளில் நடலாம். நட்ட 1 வருடத்திற்கு பிறகு செடி ஒன்றிற்கு 15 கிலோ தொழுகிரு, 20 கிராம் தழைச்சத்து, 20 கிராம் மணிச்சத்து மற்றும் 60 கிராம் சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இடலாம். மண் மற்றும் பருவநிலைக்கு ஏற்ற பாசனம் செய்யலாம். தென்னை மற்றும் பாக்கு தோப்புகளில் கலப்பு பயிராக ஜாதிக்காயை பயிர் செய்யலாம். ஒவ்வொரு ஆண்டும் 1 மரத்திலிருந்து 1000 முதல் 2000 ஜாதிக்காய் பழம் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.